அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பணத்தை ஈர்ப்பது எப்படி நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்மளுடைய லட்சியங்களை அடைவது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பணத்தை எப்படி இருக்க போகிறோம் இந்த மனதை பயன்படுத்தி அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இதுக்கான டெக்னிக்கை உங்களுக்கு அழகாக நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இந்த டெக்னிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிற பதில் என்னென்னா அந்த பணம் என்கிட்ட இல்லை இல்லைன்னா அந்த பணத்துக்காகத்தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பணம் வச்சுருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க ஸோ இப்படி தான் பணத்தை பற்றி நம்மள நிறைய பேர் கருத்து வச்சுருக்கோம் உண்மையிலே தப்பு பண்ணிவிட்டு பணத்தால் வெளியே வந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுற ஆள் தான் நெகட்டிவான ஒரு பர்சனே தவிர அவர் யூஸ் பண்ணுற வழி தான் ஒரு நெகட்டிவான வழியே தவிர பணம் ஒருபோதும் நெகட்டிவான விஷயம் கிடையாது பணம் என்பது நம்ம உண்மையிலேயே அன்போடவும் ரொம்ப மதிப்போடும் உணர்வு நம்ம அணுக வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய மனசு எந்த விஷயத்து மேலே இல்லை எந்த பொருள் மேலே இல்லை யார் மேலேயாவது உண்மையான அன்பை அது வெளிப்படுத்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பொருள் உங்களை தேடி வரும் இதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராகோ பெரும் செல்வந்தராகோ ஆக விரும்பினா இல்லை தேவைக்கு அதிகமாக நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பணத்து மேலே உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு உண்மையான ஒரு உணர்வு ரீதியான அன்பு கண்டிப்பாக தேவைங்க அந்த பணம் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு அன்பும் தானாக உங்கள் மனசுலேருந்து அது வெளிப்படணுங்க இந்த மனநிலை தான் பணத்தை அடைவதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டெக்னிக்கில் வாழ்க்கையில் ஏழ்மை நிலையிலிருந்து பணக்காரர்களாக உயர்ந்த யாரை வேணால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அவங்களோட சரித்திரத்தை எல்லாம் படிங்க அவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா பணத்து மேலே எந்த ஒரு வெறுப்புமே இருந்திருக்காது அவங்க அந்த ஏழ்மையிலையும் அந்த பணத்து மேலே ஆசை அதிகமாக இருந்திருக்கும் அந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் தான் அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்திருக்குமே தவிர அந்த பணத்து மேலே ஒருபோதும் அவங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்காது இது மட்டும் இல்லைங்க அந்த பணத்தை அவங்க எப்படி சம்பாதிக்க போகிறாங்க எப்படி ஈர்க்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எந்த ஒரு திட்டமிடலும் அவங்களுக்கு அந்த டைமில் இருந்திருக்காது அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பணம் 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 அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுடைய ஆழ்மனதில் இருந்திருக்கும் அந்த தான் அவங்கள ஒரு சரியான தொழிலை தொடங்குவதற்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஏன் ஒரு பணக்கார பெண்ணை கூட காமிச்சிருக்கலாம் அவர் திருமணம் செஞ்சுக்க எப்படியோ அவர் பணக்காரர் ஆவது மட்டும் உறுதிங்க இதுதான் ஆழ்மனதுடைய செயல்பாடு நான் திரும்பவும் அதை தாங்க சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பண தேவையிருக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவை சம்பாதிக்கணுன்னா ஃபஸ்ட்டு பணத்து மேலே உண்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கான முதல் வழி என்னென்னா உங்கள் மனசில் இருக்க லிமிட்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி போடுங்க அதாவது நான் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கேன் இல்லை எனக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை எனக்கு ரொம்ப எந்த திறமையும் இல்லை இந்த மூணு விஷயங்களை இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களை தடுத்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஒரே விஷயம் உங்களுடைய மனம்தான் அந்த அன்பான மனம் அந்த அன்பு பணத்து மேலே இருக்கணும் இதுதான் தேவை உங்கள் மனது உங்ககிட்ட இருக்குது ஸோ உங்கள் கிட்டே இருக்க விஷயத்தை இப்போ நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாகவும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ரெண்டு வேலையும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் இருக்க ஒரு நல்ல பத்து ரூபா நோட் இல்லை நூறுரூபா நோட் இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலும் உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ எது நல்ல நோட்டாக இருக்கோ அந்த நோட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் அந்த நோட்டை நல்லா ஸ்கேன் பண்ணுங்க உங்கள் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுங்கள் இன்ச் பை இன்ச்சாக அந்த நோட்டில் இருக்க சிம்பிள் லெட்டர்ஸ் அந்த என்னென்ன வரைபடங்கள் அந்த நோட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் அவசரமே இல்லை நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இப்போது அந்த நோட்டை எடுத்து உங்கள் தலகாணிக்கு பின்னாடி வச்சுருங்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் படுங்க படுத்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு எதை பற்றியுமே நினைக்காதீங்க உங்களுடைய லட்சியம் பணமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த ஒரு தாட்ஸுமே ஃபஸ்ட் இருக்காது நீங்கள் படுத்ததுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக ரொம்ப உணர்வு பூர்வமாக நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன வேர்டை நீங்கள் சொல்லணும் அது என்னென்னா டிவைன் கவுண்ட் அதாவது டிவைன் கவுண்ட் டிஐவிஐஎன்இ O U சிஓ யூஎன்டி டிவைன் கவுண்ட் இந்த வார்த்தையை ரொம்ப மென்மையாக மெதுவாக உங்கள் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ம மோடில் நீங்கள் சொல்லுங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க பொறுமையாக நீங்கள் ரிப்பீட் பண்ண பண்ண உங்களுக்கு தானாகவே தூக்கம் வந்துடும் அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க திரும்பவும் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது நீங்கள் கன்வென்ஸ உடனேவே உங்களுக்கு அந்த டிவைன் கவுண்ட்ன்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும் நீங்கள் அப்போவும் ஜஸ்ட் ஒரு டென் டைம்ஸ் டுவெல் டைம்ஸ் இது கவுண்டிங்கே கிடையாது உங்களுக்கு நல்ல ரெஃப்ரெஷ்ஷாகி உங்கள் தூக்கம் தெளிகிற வரைக்கும் அந்த ஒரு அற தூக்க நிலையில் இந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த நோட்டை தலைகணி அடியில் இருக்க அந்த நோட்டை எடுத்து பாருங்கள் அந்த நோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஒர்க் என்னமோ அதை பண்ணுங்கள் அந்த நோட்டை உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எங்கே கேஷ் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை எப்போ முடிக்கணுன்றது உங்களுக்கே தெரிய வரும் இப்போது தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் ஸ்டெப்பில் சின்னதாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதாவது இந்த டிவைன் கவுண்ட் அப்படின்னு உங்கள் மனசால் நீங்கள் இருக்கீங்கல்ல இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியக்கூடாது மேபி நீங்கள் அந்த நோட்டை பார்க்கும்போது நம்மளுடைய அந்த நீங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸோ டென் ருப்பீஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டோ அந்த நோட்டை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அது கூட தெரியலாம் பட் அந்த டிவைன் கவுண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லிக்கணும் இப்படி நீங்கள் சொல்கிறது உங்களை தவிர உங்கள் மனசை தவிர வேறு யாருக்குமே இதை தெரியக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த விஷயத்த இன்னும் சொல்லப்போனால் நீங்களே மறந்துடணும் எப்போன்னா காலையில் நீங்கள் கண் ஒழிச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே தான் இதை பண்ணுறீங்க அந்த நேரம் தவிர வேறு எந்த நேரத்துலையும் நீங்கள் கூட இதை நினச்சி பார்க்கக்கூடாது நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கணும் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அடிப்படையான ரகசியமே அடுத்தது என்னென்னா இந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு இதை சொல்லும் போதே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பணக்காரராகவும் இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய பணம் இருப்பது போல் ஒரு உணர்வு அது தானாகவே வரும் அதாவது இதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க போறது அது உங்களுக்கு தோணாது நீங்கள் இப்போவே ஒரு பெரும் பணத்துக்கு அதிபதி போல் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படி ஒரு உணர்வு தான் அந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான கீவேர்டை நீங்கள் சொல்லணும் நீங்கள் இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக நீங்கள் அவுட்கம் எதிர்பார்க்கவே கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ஏன்னால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு என்ன எதிர்பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு ஓப்பனிங்ஸ் எங்கேயாவது இருக்குமா ஏதாவது ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணலாமா ஏன்னா இப்போ தான் நம்ம இந்த ப்ராசஸ் இருக்குமே மேபி நமக்கு ஒரு நல்ல சேலரியில் வேலை கிடைக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னால் நம்ம தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசை அளப்பாயவே விடாதீங்க நீங்கள் எப்பவுமே இருக்க மாதிரி ரொட்டீனாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணால் உங்களுக்கு அதிகமான செல்வத்தை பணத்தை ஈர்க்க முடியுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனது உங்களை செய்ய வச்சிரும் அதை செய்ய வச்சு உங்களுடைய முயற்சியை நூறு சதவீதம் வெற்றியாக்கும் ரைட்டான ஒரு வழியில் உங்களை அது வழி நடத்தும் அதனால் நீங்கள் ஒரு வழியை தேடவே தேடாதீங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான அவுட்கம்மோ எதிர்பார்ப்போ இதுக்கு ரிசல்ட்டோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் சொன்ன விஷயத்த அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணும்போது எவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுடைய செல்வநிலை உயரன்றதை நீங்களே அனுபவபூர்வமாக சொல்லுவீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லையோ எங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலும் இது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்டு இது வந்து ஒரு போட்டண்ட்டாக ஒரு ஒரு ரகசியமான வார்த்தையாக உங்களுக்கு தென்படலாம் ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுதாங்க ரொம்ப முக்கியம் இப்படி சொல்லும் போது தான் அதோடைய முழு பயன் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் நான் ஏன் சொன்னேன்னா இதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன் நான் வெற்றி அடைஞ்சேன் அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மெத்தட் தவிர பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது இன்னும் நாலஞ்சு வழிகள் இருக்குது அதையெல்லாம் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே மனதை வைத்து பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் தான் மேலும் இந்த மாதிரி வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அதாவது உங்கள் டைமை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுற இந்த ப்ராசஸை பண்ணுற மாதிரி இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு ஆஃப் அனவர் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டே அவ்வளோதாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடைய போகிறது உறுதி நான் எப்போவுமே சொல்கிற வார்த்தை இதுதாங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல ஜஸ்ட் நான் போடுற இந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்க அந்த மெத்தடை நீங்கள் துல்லியமாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் சீக்கிரமாக நடக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வர இந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் நம்ம சேனலில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்புடன் கார்த்திக் நன்றி பாய்